Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே vlog தாங்க வந்து பார்க்க போறோம் சோ நான் வந்து என்னென்னலாம் சமைக்கிறேன் இன்னைக்கு பிறந்தநாள் வந்து நாங்க எப்படி கொண்டாடுறோம் யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம் சோ அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல வந்து இருக்க போகுது கூடவே வந்து மீன் தம் பிரியாணி எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் சோ இன்னைக்கு வீடியோ கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டைம் வந்து 10 மணி ஆகுது சோ நான் இப்பயே வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்பதான் நம்ம சமைச்சு முடிச்சிட்டு நாமள வந்து கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும் சோ அதனால நான் இயர்லியாவே வந்து வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சோ காலையிலயே நான் என்னென்ன வேலை எல்லாம் பார்க்கறேன் அப்படினு சொல்லிட்டு இப்ப போய் பார்க்கலாம் So first வந்து நான் உருளைக்கிழங்கு பொரிக்கிற வேலை தாங்க பாத்துட்டு இருக்கேன் ஏனா வந்து பிரியாணிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி பொரிச்சு எடுத்தாதான் அது நல்லா இருக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோல நான் ஷேர் பண்ணி இருக்கேன் बर्थडे பார்ட்டி அப்படினாலே அது வந்து பிரியாணியா தான் இருக்கும் அதுவும் மொரிஷன் பிரியாணியா தான் இருக்கும் சோ அதனால இன்னைக்கு நான் பிரியாணி ரெசிபி டீடைலா வந்து ஷேர் பண்ண போறது இல்ல அந்த லிங்க் வந்து கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு இருக்கு ஒரு பேஜ் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு இங்க வந்து உப்பு கருக்கி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நேத்து வீடியோல ரெண்டு செஸ் பீஸ் வந்து வச்சிருந்தோம்ல அதை எடுத்து இங்க போன்லெஸ் இருக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் பக்கோடா போட்டுக்கலாம் இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம நேத்துக்கு வீடியோலயே மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல பிரியாணிக்காக சோ அந்த பிரியாணி சிக்கன் எடுத்து வெளியில வச்சாச்சு இங்க வந்து ஃபிஷ் ஓகேவா இது நேத்துக்கே மேரினேட் பண்ணியிருந்தோம் எடுத்து வெளியில வச்சாச்சு சோ பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு சோ இந்த வேலை எல்லாம் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம் அதுக்கு இடையில நாங்க போய் பிரேக்பாஸ்ட் வந்து முடிச்சிட்டு வந்துறோம் சோ நாங்க பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு சூப்பரா வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க சைடுலயே வந்து சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு ஃபைனல் வந்து இந்த சிக்கன் பீசஸ் தான் பொரிஞ்சிட்டு இருக்கு சோ அப்படியே வந்து ஓவரால் கிச்சன் அவ்வளோ மெர்சியா இருக்கு அங்கங்க அங்கங்க பாப்பா ஹாய் சொல்லுங்க ஓகே ஒரே பாத்து கேர்த்து சோ பையன் வந்து பயங்கர ஹெல்ப் இல்ல குழந்தைங்க வந்து நாங்க குழந்தைங்க மட்டும்தான் சமைக்கிறோம் டோட்டலா ஒரு 15 பேருக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கோம் ஐடி தாங்க சரியா இது வந்து பொரிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு நான் 15 பேருக்கு வந்து ரேஷியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய வீடியோல வந்து பர்ஃபெக்டா வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் தேவைப்படுறவங்க கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ இதில் வெங்காயம் வந்து பொரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேடா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வெங்காயத்தில் கூட பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட கருக விட்டுறக்கூடாது அப்படியே பொன்னிறம் இருக்கும்ல ஸோ அந்த நிறத்தில் எடுக்கும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கருகி போச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து மாறி போயிடும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல சிக்கன் பிரியாணி ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன்னு பட் ஃபிஷ் பிரியாணி வந்து நான் ஷேர் பண்ணலை சோ இப்ப வந்து அப்படியே லைட்டா வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேவா இதுல வந்து நான் ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து 2 டம்ளர் ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து ஒரு 7 வெங்காயம் வந்து அரைச்சு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு இந்த கப் அளவுக்கு தயிர் 1/4 கப் வந்து எடுத்திருக்கேன் புளிப்பு இல்லாத தயிர் அதுல ஒரு 3 துண்டு பட்டை காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு ஏலக்காய் வந்து ஒரு 5-6 பொன்னீர் ஆயிடுச்சு அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் சொல்றேன் இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் பொன்னிறமா இருக்கணும் மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கேன் இந்த பதத்துக்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கணும் ஓகேவா அப்பதான் மீன் வந்து உடையாம இருக்கும்
நல்லா கிறிஸ்பி அவுட் சைடு வந்து அவுட்டர் லேயர் வர்ற வரைக்கும் பொரிச்சுக்கணும். அதே போல் நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃபில்லெட் வந்து எடுத்திருக்கேன், முள் நீக்கப்பட்ட மீன். ஸோ அந்த மீன் வந்து அடிக்கடி அப்படியே திரி போட்டுகிட்டே இருந்தோம்னா பிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுவாக வந்து இப்படி ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சும்மா சும்மா திருப்பிட்டு இருந்தோன்னா செந்த மாதிரி வந்து ஒரு சைடு பிச்சுக்கிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா, உள்ள மொரிஷியன் பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்கேன். மொரிஷியன் அந்த மசாலா இல்லாதவங்களுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக லேசாக வறுத்து நுணுக்கப்பட்ட ஜீரகம். ஸோ அங்கங்கே ஜீரகம் வந்து லைட்டாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி நுணுக்கப்பட்டது. கரம் மசாலா இது மட்டும்தான் இந்த பிரியாணி மசாலாவில் இருக்கும், கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நறுக்கி போட்டிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் சேர்த்தது அவ்வளோதான். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கிராம்பு வந்து 1-5. ஓகேவா? இவ்வளோதான் இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையானது. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பொறிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோ ஃபிஷ் வந்து அசம்பிள் பண்ணலாம். பட் ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து தம் கட்டுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ்ஸு. ஏன்னு சொன்னால் ஃபிஷ் உடையாமல் கட்டணும், அதுதான் மெயின் தம் மீன் பிரியாணியில் வந்து. ஓகேவா? அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஸோ அதே போல் தான் சிக்கன் பிரியாணிக்குமே வந்து சேம் ப்ராசஸ் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன எல்லாமே இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் போட வேண்டியது பாக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா தான். ஸோ அது வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணிவிட்டு அதையுமே வந்து பார்க்கலாம். வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ அந்த வாழை இலையிலேருந்து தண்ணி பாருங்க, முத்து முத்தாக போயிட்டுருக்கு. மழை பெஞ்சு இப்போ தான் வந்து மழை விட்டுருச்சு. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் புதினா வாங்கிட்டு வந்த ஸ்டெம்ப் வந்து வச்சுருந்தேன். இது வந்து 1 வீக்காக வச்சிட்ருக்கேன். இதுலேருந்து பெருசாக இன்னும் வளர்ந்து வரல, ஒரே ஒரு செடி வளர்ந்துருக்கு. பட் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்துருக்குன்னு. கொஞ்சமாக சன்லைட்டு படுறது மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் கிச்சனே நல்ல ஒரு வாசனையாக கூட இருக்குது. ஸோ அதனால் அதை கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சைடு மீன் பொரிஞ்சதும் மறு சைடு திரி போட்டேன். இது வந்து பொரியாத மீன். ஸோ அப்படியே வந்து பிச்சுட்டு வந்துருச்சு பாருங்கள் அந்த டாப் லேயர் வந்து. ஸோ அதனால் ஒன் சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்து திரி போட்டுக்கலாம். ஸோ இதே போல் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துட்டு பிரியாணி வந்து தம் கட்டும்போது பார்க்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லி இப்போ சேர்த்தாச்சுங்க. ஒவ்வொரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் தானே. கூடவே வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து சொல்ல மறந்துருப்பேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்க்கணும் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு. அவ்வளோதான். இனி இதில் வந்து கிழங்கும் மீனும் சேர்க்க வேண்டியதுதான். ஸோ அதே போல் இந்த பிரியாணியை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். புதினா கொத்தமல்லி உப்பு ஆனியன் பொரித்த ஆயில் வந்து சேர்த்துருக்குறேன். ஆனியன் பொரிச்ச ஆயில் கூட இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரு. ஸோ டீட்டெயிலாக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து இவங்க பண்ணும்போதெல்லாம் என்ன பச்சை வெங்காயமாக அரைச்சி போடுறாங்க, நம்மளாம் வதக்கி நல்ல ருசி வந்ததுக்கப்புறம் போடுவோம், இவங்க எப்படி போடுறாங்களேன்னு நினச்சிருக்கேன் நல்லா. ஸோ அதெல்லாம் வந்து நீ நினைக்கிறது தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து உப்பு காரம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் மசாலா இருக்கான்றதையும், பிரியாணி மசாலா அந்த டேஸ்ட் இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து பார்த்தேன், ஓகே பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது. இனி இதில் வந்து நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கு வந்து சேர்க்க வேண்டியது தான் பாக்கி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீஸ் வந்து இந்த சைடு சதப்பகுதி இருக்கும்ல,
இந்த சைடு எலும்பு பகுதி இருக்கும். சோ அதை வந்து இப்படி கவுத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா சப்போஸ் வந்து அடி பிடிச்சதுன்னு சொன்னா இந்த பீஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. சோ அந்த எலும்புலயே வந்து அடி பிடிச்சுக்கும். ஓகேவா? அதுக்குதான் ஓகேவா. அப்புறம் வந்து இந்த கிரேவி வந்து இந்த கன்சிஸ்டன்சில வந்து இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பீஸ் வந்து நடுமையை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா எலும்புள்ள பீஸ் வந்து நடுமையை வைக்கும்போது நடுமையந்தான் அடிப்பிடிக்க வந்து வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்க பீசஸ் வந்து நடு சென்டரா இப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே அடி பிடிச்சாலும் அந்த பீஸ்ல வந்து பிடிச்சிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடியத சைட்ல இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா சைட்ல வந்து பெருசா அடி பிடிக்காது. அதுக்கு ஒவ்வொரு சிக்கனுக்கு இடையிலே வந்து உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்று வந்து வைக்கணும். அப்போதான் வந்து ஒருத்தலுக்கு சர்வ் பண்ண போறோம்னா ஒரு பீஸு ஒரு உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கு வசதியாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பண்றீங்க தம் கட்ட போறீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அந்த பதம் எல்லாம் சரியா தெரிய வராது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour கிட்ட தம் போடுவேன் லோ ஃபிளேம்ல வச்சு. தோசை கல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா தோசை கல்ல தம் போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உருளைக்கிழங்கு வந்து அடியில வந்து நல்லா பரப்பி வச்சுட்டு மேல வந்து சிக்கன் வைங்க. ஒருவேளை அடி பிடிச்சது அப்படின்னா கூட உருளைக்கிழங்கு தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ சிக்கன் வந்து நல்லா இருக்கும் பீஸ் வந்து அப்படியே. ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க கூட அப்படிதான் வந்து சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றீங்கன்னு சொன்னா சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு அசம்பிள் பண்ணிட்டு மேல சிக்கன் வைங்க மேடம். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு அடி பிடிச்சதுன்னா உருளைக்கிழங்கு மட்டும் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த ப்ராசஸ் கூட நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறவங்களா இருந்தால் ஓகேவா. சோ எனக்கு இந்த பாட்டம் வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வைக்க முடியல. ஏன்னா பெரிய பெரிய பீசஸ்ங்க. முதல்ல வந்து லாஸ்ட் டைம் இதே சட்டியில தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்ப ஓகேவா இருந்தது. ஏன்னா அப்ப பீஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. இந்த முறை ரொம்ப பெரிய பெரிய பீசஸா இருக்கிறதுனால சோ மேல வந்து ஒரு லேயர் வைக்க வேண்டிய மாதிரி வந்துருச்சு. ஒரு 4 pieces மட்டும் எக்ஸஸா வந்து இருக்கு. சோ அதை வந்து இப்படி மேல வைக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஸ் எடுத்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து இந்த சிக்கன் இப்படியே வந்து ஊறணும். இந்த சாஸ்ல வந்து ஒரு 1 hour அது மினிமம் வந்து 1 hour ஆகுது வச்சுக்கோங்க. டைம் இருந்தானே 2 hours வந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்ல சாஸ் எல்லாம் உறிஞ்சி நம்ம பொறிச்சு எடுத்தது கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். அப்போ இதுலயே ஊறி ஊறி நல்ல சாகியா இருக்கும். அப்புறம் தம் போடும் போது பாத்தீங்கன்னா நல்ல பொல 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 பொலன்னு வருவாங்க. ஸோ அந்த இது வந்து சூப்பரா இருக்கும். சரியா பாருங்க, வெளியில மழை கொட்டிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்கே மீன் பிரியாணிக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு மட்டும் அடியில் வச்சு பரப்பி வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து ஒரு 2 pieces சைடில் எங்கேயும் அங்கேயும் இந்த சாஸில் வந்து அந்த மீனோட ஃப்ளேவர் இறங்குறதுக்காக மட்டும். ஏன் அடியில் மீன் வந்து பரப்பி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து டூனா ஃபிஷ் வந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அடியில் வந்து பரப்பி வைக்கலாம். பட் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து மெரினா ஃபிஷ் ஃபில்லெட்டு. மடியில் வைக்கும்போது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பட் இதை வந்து அடியில் வச்சோம்னா கசங்கி போயிடும், உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம சாதம் வந்து தம் போடும்போது ஒரு லேயர் வந்து சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மீன் வந்து பரப்பி வச்சுட்டு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயமும் இந்த பச்சை பட்டாணி வந்து மேலே தூவுவோம். ஸோ பச்சை பட்டாணி வந்து ஆப்ஷனல். ஏன்னா பிரியாணியில் வந்து அங்கங்கே ஒவ்வொரு நாள் கடிப்படக்கூடிய பச்சை பட்டாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து எப்போதுமே சேர்ப்பேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே போல தான் இதுலேயும் மேலே வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பொரிச்சு எடுத்த வெங்காயம் ஃப்ரைட் ஆனியன் கூடவே கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக அந்த பார்க்கவும் நல்லாயிருக்கும். இடையில டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்து இதை வந்து மூடி ஒரு 2 hours வந்து அப்படியே வைக்க போகிறேன். டைம் வந்து இப்போ 11:30 தான் ஆகுது. ஸோ ஒரு 2.5-3 hours போல் வந்து சாதம் வடித்து இதில் தம் போடலாம். அந்த சாதமும் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் வந்து நான் ஊற வச்சுட்டேன்.
காலையில் 9 மணிக்கே வந்து நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட வந்து 5 to 6 hours வந்து ஊற வச்சிருக்கேன். ஏன் இப்படி வந்து ஊற வச்சு சேர்க்கிறேன் அப்படின்னும் போது, நல்லா ரீசெண்டாக வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க, அதில் வந்து சொன்னாங்க சாதம் அரிசி வந்து ஃபுல் நைட்டோ ஃபுல் பகலோ வந்து ஊற வச்சு சாதம் வடிக்கும் போது அதில் வந்து ஒட்டும் தன்மை வந்து குறையும், அப்படி குறையும் போது அரிசி சாப்பிட்றது நல்லது அப்படின்னு வந்து, ஃபேட்டு தானே ஸோ அது சாப்பிட்றது நல்லது அந்த ஃபேட்டெல்லாம் போயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கு சாதம் வடிக்கிறீங்களே உடையுமா அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். கண்டிப்பாக உடையவே உடையாது. சாதம் நம்ம முன்னாடி வடிக்கிறத விட சூப்பராகவே வருதுங்க, அந்த டேஸ்டாகவும் இருக்குது, நல்ல நீள நீளமாக கூட வந்து சாதம் வருது ஊற வச்சு வடிக்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா முட்டை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி மெதுவா பாத்துக்கிட்டு இருக்க. என்னண்ட நீ அப்படி பண்றேன்னு சொல்லு, நான் இவ்வளவு அழகா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. த்ரெட் வச்சு கட் பண்ணோம்னா அந்த யோக் வந்து செப்பரேட்டா வராம அது கூடவே வந்து இருக்கும். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சோன்னு எக்கு கிரேவி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அங்கே பொறிச்சு வச்சது இருக்கு. ஐயோ இங்கே பாரு குழந்தைங்க, நான் இவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன்னு குழந்தைங்க நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஸோ இது வந்து எக்கு கிரேவிக்காக எல்லா வேலையுமே வந்து சூப்பராக முடிஞ்சுங்க. நீ வந்து பிரியாணி சாதம் வடிச்சு தம் கட்டுறது மட்டும்தான் வந்து பாக்கி, ஓகேவா? ஸோ வீடும் வந்து சூப்பராக ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. தேங்க்யூ. வீடை வந்து கிளீன் பண்ணிருக்கு. ஸோ பெட்டெல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு கம்ஃபோர்டர் மட்டும் போட்டு ஸோ அது மேலே ரன்னர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலை மட்டும் இன்னும் பெட்டிங்கில் வந்து இருக்கு. என்னப்பா பண்றீங்க மாமா? நீங்க அடிக்கிற அடி பக்கத்து வீட்டுல என்னன்னு கேக்குறாங்க. ஸோ வேலையெல்லாம் சூப்பரா முடிச்சாச்சுங்க. அப்படியே வந்து டைம் இருந்தது. ஆமா, எங்க வீட்டுல பிளம்பர் இருக்காரு, எலக்ட்ரீஷியன் இருக்காரு, இன்ஜினியரிங் இருக்காரு, என்ன அனைத்துமே எங்க வீட்டுல இருக்காரு. என்ன பாப்பா அப்படிதானே? ஸோ ஆளுக்கு ஒரு வேலை வந்து இந்த பாப்பா பர்த்டேக்கு ரெடி பண்ணது இந்த டேபிள். ஸோ அதை வந்து டிஸ்மேன் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பர்த்டேக்கு இன்னைக்கு தேவைப்படுறதுனால மறுபடியும் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு இருக்காங்க, மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்சோடனே இந்த காலு கையெல்லாம் கலட்டி ஓரமாக அங்கே போட்டுறது, அந்த உட்டை தூக்கி அந்த சைடில் வச்சிடுறது. ஃபோன் அடிக்குதுப்பா. இப்போ 3 மணி ஆச்சுங்க டைம் வந்து. ஸோ நான் வந்து தம் போட போகிறேன். சாதம் வந்து பாருங்க காலையில் ஊற வச்சோம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு வந்து ஊறி இருக்கு சாதம், சாரி அரிசி. ஓகேவா? நல்லா கொதிக்க விட்டு அப்புறம்தான் வந்து அரிசி போடணும். அப்படியே நல்லா வித வித விதையாக உடையாமல் சூப்பராக இருக்கும். ஒரு லேயர் வந்து சாதம் போட்டதும் ஒரு லேயர் வந்து சாதம் போட்டதும் நான் வந்து ஒரு 3 கரண்டி அளவு போட்டிருக்கேன். அப்புறமா வந்து ஃபிஷ்ஷை அப்படியே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது ஃபிஷ் வந்து உடையாமல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முள் உள்ள மீனுன்னு நீங்கள் தாராளமாக அடியில் வச்சு கொஞ்சம் பதமாக பார்த்து எடுத்தீங்கன்னா ஓகே, பட் இது வந்து முள் நீக்கப்பட்டது அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வைக்கணும். என்னப்பா, நான் வீடியோ எடுக்கிறது என் கணவர் வந்து ரசித்து கொண்டு இருக்கிறது அப்படிதானே? ஸ்லோ ஃப்ளேம், லோ ஃப்ளேம்ல வெயி, ஸ்லோ ஃப்ளேம். மீன் வந்து ஒரு லேயர் அடுக்கினதும் அதுக்கு மேல பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம், ஒரு கை அளவுக்கு பச்சை பட்டாணி, மறுபடியும் வந்து ரைஸ். ஏங்க நீங்க வேற
ரைஸ் போட்டு மேல கொஞ்சம் பட்டாணி வறுத்து வச்ச வெங்காயம் அப்படியே தூக்கி தம்ல வச்சிட்டு நான் வந்து இன்னைக்கு இத வந்து பிரஷர் குக்கர்ல பண்ண போறேன் சாரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல குக் மோட் வந்து ஆஃப் ஆகி வார்ம் வந்ததும் ஒரு 10 நிமிஷம் இருக்க விட்டு அப்புறமா வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி இத தூக்கி வெளியில வச்சிட்டேன் நம்மளோட சூப்பரான ஃபிஷ் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் ஓகேவா சோ இது வந்து சிக்கன் பிரியாணிக்குங்க தண்ணி ஊற வச்சிட்டு அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு 7-8 ஏலக்காய் 7-8 கிராம்பு 2-3 துண்டு வந்து பட்டை போட்டு இது கொதி வந்ததும் அரிசி ஊற வச்சிருக்க அரிசி வந்து போட வேண்டியதுதான் இது வந்து சிக்கன் கிரேவி அண்ணா வந்து பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அவங்க வீட்டுல இருந்து 7-8-15 சூப்பர் 7-8-15 யார் சொன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ அதனால் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது இதெல்லாமே வந்து பார்ட் 2 பர்த்டே செலிப்ரேஷனில் போடலான் இருக்கேன் ஸோ கெஸ்ட்டு வந்தது ஃபைனலாக மெனூஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க பார்ட் 2 வ்ளாகில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்